தப்பான சமையல்ச்சல காளான் கிரேவி செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதில் போடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க காளான் கிரேவி எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கடாய் நல்லா காயட்டும். கடாய் காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு சீரகம் பட்டை சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய். நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். 4 பொதீசாக நறுக்கி வச்சுருங்க. வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசம் நல்லா போயிட்டு நல்லா வதங்கிட்டு நல்லாயிருக்கும். கிரேவி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா எதுவும் கலரி விடுங்க. நல்லா வதங்கும். தான் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்குங்க. இது கூட நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 2-3 தக்காளி வச்சுருக்கோம் பிடிச்சா அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலரி விடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினாலும் நல்லா அந்த கிரேவி பக்கத்துக்கு வர மாதிரி நம்ம வதக்கணும். நல்லா இது நம்ம கல்லுப்பு மஞ்சத்தூள் இருக்குது அதை போட்டுக்கலாம். நல்லா கலரி விடுங்க. இந்த மஞ்சத்தை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கட்டும். அந்த கொஞ்சம் வதங்க நல்லா வதங்க. வெங்காயம் தக்காளி முக்கியமே நல்லா வதங்கணும். நல்லா டேஸ்ட்டு தான். பச்சையாக போட்டால் அந்த ஒரு மாதிரி வதக்காமல் தான் டேஸ்ட்டு கம்மியாகிடும். நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி இப்போ போட்டுக்கலாம். இறக்கமாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலருங்க. சிம்மில் வச்சு கலருங்க. நல்லா கலரி விடுங்க. இந்த பச்சை வாசனை போட்டோம். சிம்மில் வச்சு நம்ம நல்லா கலரி விடணும். அந்த பச்சை வாசனை போச்சு. மிளகாத்தூள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் போட்டுக்கலாம். நல்லா கலரி விடுங்க. காளான் வந்து இந்த மசாலாவிலே எப்படி கொஞ்சம் வேற தண்ணியை ஊற்றாமல் இதில் கொஞ்சம் எண்ணெயிலே அந்த கொந்தங்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதிலே வேக வைங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அந்த எண்ணெயில் மசாலையை நல்லா வதக்கியாச்சு. இப்போ கிரேவி தண்ணியை ஊற்றிக்கும். நல்லா அந்த காளான் முக்கிற அளவு தண்ணி ஊற்றிங்க. ஏன்னா சுண்டிடும். உப்பு காரெல்லாம் பார்த்துங்க. பத்திரம்லாம் போட்டுங்க. கொதி வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு கொதி நல்லா அந்த தண்ணி சுண்டி வரட்டும். கிரேவிக்கு பக்கத்துக்கு வரட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி தான் வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் காளான் கிரேவி ரெடி ஆகிடும். வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. மணக்குது. இன்னும் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு யார் கமெண்ட் பாக்ஸில் பதில் போடுங்க மறக்காமல். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கலாம். நம்ம காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பாக பண்ணிடுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவையான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.